மோவா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழலில் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்து இன்று மதியத்திற்குள் முடிவு தெரியவரும். வெற்றியை கொண்டாட கட்சியினர் காத்திருக்கின்றனர். நாடு முழுவதும் ஓட்டு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. துவக்க முதலே தேசிய அளவில் பாரதிய ஜனதா முன்னிலையில் உள்ளது. எதிர்கட்சிகளுக்கு ஆரம்பமே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் தபால் ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்பட்டனர். இதில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், மயிலாடுதுறை, சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. காஞ்சிபுரம், மத்திய சென்னை, வடசென்னை, நீலகிரி தொகுதிகளில் திமுக முன்னிலையில் உள்ளது. வாரணாசியில் 3வது முறையாக களமிறங்கியுள்ள பிரதமர் மோடி முன்னிலை வகிக்கிறார். வயநாட்டில் ராகுல், காந்திநகரில் அமித்ஷா முன்னிலையில் உள்ளனர். பிரதமர் மோடி 140 கோடி இந்தியர்களின் ஆசீர்வாதத்துடன் மீண்டும் அரியணை ஏறுவார். தெலங்கானாவில் பாரதிய ஜனதா இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும். ஜூன் 2வது வாரம் மக்களின் ஆசீர்வாதத்துடன் மோடி மீண்டும் பதவியேற்பார் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறினார். டெல்லியில் வெற்றி பேரணி நடத்த பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளனர். இன்று மாலை 4 மணிக்கு பிரதமர் இல்லத்தில் இந்த பேரணி தொடங்க உள்ளது. இதில் மோடி பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை நடந்து முடிந்த 15 தேர்தலில் 10 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் இந்த முறையும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து முதல் முறையாக பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. தபால் ஓட்டுகளின் முதல் சுற்றில் 12 தொகுதிகளின் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. இதில் வைத்திலிங்கம் முன்னிலையில் உள்ளார். பரபரப்பான சூழ்நிலையில் தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன. இன்றைய தினம் அண்ணாமலை தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கோவை லோக்சபா தொகுதி அண்ணாமலைக்கு வெற்றியை தேடித்தருமா, அவருக்கு பிறந்த நாள் பரிசாக கோவை கிடைக்குமா என்பது அக்கட்சியினரின் பெரும் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. தென்சென்னை தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின்படி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலையில் உள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றியை மக்களுக்கான வெற்றியாக கொண்டாட காத்திருக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவை GCT வேட்பாளர் மையத்தில் திமுக லோக்சபா வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் பாரதிய ஜனதா மாநில விவசாய அணித் தலைவர் நாகராஜ் இருவரும் சந்தித்துக் கொண்டு கைகளை குலுக்கி பேசிக் கொண்டனர். திமுக பாரதிய ஜனதா தொண்டர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஸ்ட்ராங் ரூம் சாவி தொலைந்ததால் பூட்டு உடைக்கப்பட்டது. கலெக்டர் உத்தரவின் பேரில் பூட்டு உடைக்கப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் தபால் வாக்கு எண்ணும் அறையில் மின் இணைப்பு இல்லாததால் வாக்கு எண்ணும் பணி அரை மணி நேரம் தாமதமாகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் முதல் சுற்று ஓட்டு எண்ணிக்கையில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஏற்காடு தொகுதி முதல் சுற்றில் திமுக முன்னிலையில் உள்ளது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 13வது நம்பர் மேஜையில் EVM இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. ARO தலைமையில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படும் நிலையில் ஓட்டு எண்ணிக்கை துவங்குவதற்கு முன் காரைக்குடியில் உள்ள காளி கோயிலில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் மனமுருக வேண்டினார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையை முன்னிட்டு கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்ட மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் குமாரசாமி பெங்களூர் கங்காதரேஸ்வரர் கோயிலில் வழிபட்டார். கரூர் மாவட்டம் தளவாபாளையம் வாக்கு எண்ணும் மையத்தில் 700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று வாக்கு எண்ணும் மையத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை முன்னிட்டு 9 போலீசார் கலெக்டர் மற்றும் SP முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி வாழச்சால் ஆற்று பகுதியில் 2 புலிகள் உலாவுவதால் சுற்றுலா பயணிகள் கவனமாக செல்லவும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என கேரள வனத்துறை எச்சரித்துள்ளது.